ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உலகக்கோப்பையில் பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் நடைபெற்ற இன்றைய போட்டியில் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இந்த இரண்டு அணிகள் வந்து மோதினாங்க. இந்த போட்டியில் இந்திய அணி பாகிஸ்தான் அணியோட பவுலர்களை புரட்டி எடுத்து 50 ஓவர் முடிவில் 5 விக்கெட் இழப்பிற்கு 336 ரன்கள் வந்து அடிச்சிட்டாங்க. அதுலேயும் இந்திய அணியின் கேப்டனான விராட் கோலி மற்றும் ஹிட்மேன் ரோஹித் சர்மா இவங்க இரண்டு பேரும் மிரட்டலான உலக சாதனையும் செஞ்சிருக்காங்க. அது பத்தின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்த போட்டியில முதல்ல இந்திய அணி பேட்டிங் செஞ்சாங்க. துவக்க வீரர்களா KL ராகுல் மற்றும் ரோஹித் சர்மா இவங்க இரண்டு பேரும் வந்து களமிறங்கினாங்க. முதல் விக்கெட்டுக்கு சிறப்பாக விளையாடியவங்க இரண்டு பேரும் 136 ரன்களை வந்து அடிச்சாங்க. அதன் பிறகு KL ராகுல் 57 ரன்களிலும் ரோஹித் சர்மா 140 ரன்களிலும் கேப்டன் விராட் கோலி 77 ரன்களிலும் ஹார்திக் பாண்டியா 26 ரன்களிலும் விக்கெட் கீப்பர் மகேந்திர சிங் தோனி 1 ரன்களும் எடுத்து ஆட்டம் இழந்துட்டாங்க. கடைசியா விஜய் சங்கர் 15 ரன்கள் மற்றும் கேதர் ஜாதவ் இவங்க 9 ரன்கள் எடுத்து ஆட்டம் இழக்காமல் இருந்தாங்க. ஆட்ட நேர முடிவில் 50 ஓவருக்கு இந்திய அணி 5 இழப்பிற்கு 336 ரன்கள் வந்து அடிச்சிருந்தாங்க. இந்த போட்டியில ரோஹித் சர்மா மிரட்டலான ஆட்டத்தை வெளிப்படுத்தி 140 ரன்கள் அடிச்சிருந்தாரு. இதன் மூலமா சர்வதேச ஒருநாள் போட்டிகளில் 24 சதங்களை அடிச்சதற்கு குறைவான இன்னிங்ஸ் எடுத்துக் கொண்ட வீரர்கள் அப்படின்ற பட்டியல ரோஹித் சர்மா இடம் பிடிச்சிருக்காரு. இந்த போட்டியில முதல் இடத்துல தென்னாப்பிரிக்கா அணியின் வீரரான ஹசிம் அம்லா 142 போட்டிகளில் 24 சதங்கள் அடிச்சு முதல் இடத்துல இருக்காரு. இரண்டாவது இடத்துல விராட் கோலி 161 இன்னிங்ஸிலும் மூன்றாவது இடத்துல ABD வில்லியர்ஸ் 192 இன்னிங்ஸ்ல அடிச்சு மூன்றாவது இடத்துல இருக்காரு. தற்போது நான்காவது இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ஹிட்மேன் ரோஹித் சர்மா வந்து இணைஞ்சிருக்காரு. இவர் 203 இன்னிங்ஸ்ல தன்னுடைய ஒருநாள் போட்டியில 24 சதத்தை பதிவு பண்ணியிருக்காரு. அடுத்த இடத்துல சச்சின் டெண்டுல்கர் 219 இன்னிங்ஸ்ல அடிச்சிருக்காரு. அதே போல உலகக்கோப்பையில இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையேயான போட்டியில ஒரு வீரர் அடிக்கும் அதிகபட்ச தனி ஸ்கோரா ரோஹித் சர்மா வந்து இந்த ஸ்கோரை பதிவு பண்ணியிருக்காரு. 140 ரன்களை அடிச்சு ரோஹித் சர்மா முதல் இடத்த பிடிச்சிருக்காரு. இரண்டாவது இடத்துல விராட் கோலி 107 ரன்களும் மூன்றாவது இடத்துல பாகிஸ்தான் அணியின் வீரர் சயித் அன்னோர் 101 ரன்களும் நான்காவது இடத்துல சச்சின் டெண்டுல்கர் 98 ரன்களை அடிச்சு நான்காவது இடத்துல இருக்காங்க. அதே போல இந்த போட்டியில கேப்டன் விராட் கோலி 77 ரன்களை அடிச்சாரு. இதன் மூலமா சர்வதேச ஒருநாள் போட்டிகளில் அதிவேகமாக 11,000 ரன்களை கடந்த முதல் வீரர் அப்படின்ற பெருமையை பெற்றிருக்காரு. இவர் 222 இன்னிங்ஸில் 11,000 ரன்களை கடந்திருக்காரு. இரண்டாவது இடத்துல சச்சின் டெண்டுல்கர் இருக்காரு. இவர் 276 இன்னிங்ஸிலும் மூன்றாவது இடத்துல ரிக்கி பாண்டிங் 286 இன்னிங்ஸிலும் நான்காவது இடத்துல சௌரவ் கங்குலி 288 இன்னிங்ஸிலும் ஐந்தாவது இடத்துல ஜாக்கோஸ் காலிஸ் 293 இன்னிங்ஸிலும் அடித்து அடுத்த இடத்துல இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.